என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நாம வந்து சிறுகொழிப்பு மாநாடு நடத்தணும் திருச்சியில, அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாங்கிற டைட்டில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாநாடுங்கிற பேரில் நிறைய பணத்தை வாரி இறைச்சி மீன் வரையும்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் பல விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று என்னென்னு கேட்டால், நாம் மீன் விரயத்தை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. மீன் விரயமாக ஒரு பைசாவை கூட செலவழிக்கிறது ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த 1 லட்சம் ரூபா செலவழிச்சா தான் மீன் வரையும், 5 லட்சம் ரூபா செலவழிச்சா தான் மீன் வரையும் அப்படி அல்ல. 5 காசாக இருந்தாலும் 5 ரூபா காசாக இருந்தாலும் வீணாக அது செலவிடப்படும் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வாசலை இருக சாத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. இப்போ முஹம்மது ரசூலுல்லாங்கிற பேரில் மாநாடு நடத்துகிறோம், இது வீண் விரயமா? நடத்தப்படுற மாநாட்டில் எந்த விரயமும் கிடையாது. மக்களுக்கு தௌஹீத் சொல்கிறோம், மக்களுக்கு ரசூலுல்லாவுடைய வழிதான் சரியான வழின்னு சொல்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுற மாநாடு. இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எப்படி? இதை எப்படி எந்த பட்டியலில் நீங்கள் வீண் விரயம்னு சொல்ல போகும்? இதில் பல லட்சங்கள் செலவழிக்கிறோம், பல லட்சங்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால் அது விரயமாகி விடுமா? ஏன் செலவழிக்கிறோம்னு பார்க்கணும், அதனுடைய ரிசல்ட் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு 2-3 நாள் தூங்கலை, பயணத்தில் இருந்தார், கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்காக வேண்டிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. இந்த உடல் அழுப்பினால் ஏற்பட்ட ஒரு தலைவலிக்காக வேண்டி, ஐயோ தலைவலி வந்துருச்சுன்னு அப்பல்லோட போய் படுத்துக்கிட்டு போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்னாச்சும் தெரியல என் தலைவலிக்குது அப்படின்னு பயங்கரமாக ஒரு 10 லட்சத்தை காலி பண்ணிட்டு வந்தார்னா, அப்போ நாம் கேட்போம், ஏன்னா ஒரு 2 நாள் நல்ல நிம்மதியாக தூங்கி இருந்துச்சா, எல்லாம் சரியாக போயிட போகுது, பயண அழுப்பினால் ஏற்பட்ட தலைவலிக்கு போய் 10 லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டு வந்திருக்கிறிய, இது தேவையில்லமோ? ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு, அதுக்காக வேண்டி 5 லட்சங்களை செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன சொல்லுவோம்? வீண் விரயம்னா சொல்லுவோம், நல்லதுப்பா காலகாலத்தில் போய் பண்ணிட்டு வந்துட்ட அப்படிமோ? அப்போ ஒரே தொகை தான், எதற்கு செலவிடப்படுகிறது என்பதை வைத்து தான் அது வீண் விரயமா அல்லது பயனுள்ளதா என்று கருதப்படும். இப்போ நாம இதை செலவழிக்கிற எல்லாமே ரொம்ப பயனுள்ளது, மறுமைக்கானது. இன்னைக்கு முஸ்லீம்கள்ங்கிற பேரில் இருந்து கொண்டு சிறுக்கான காரியங்களை செய்கிறாங்க, நரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து சோனப்பாதையின்பால் அழைப்பதற்காக, மறுமை வாழ்வை வந்து ஜெயம்பெற செய்வதற்காக நடத்தப்படுகிற மாநாட்டுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய தொகை எத்தனை லட்சங்களை செலவழித்தாலும் அது பயனுள்ள காரியம் தானே, அதனுடைய காரியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற காரணத்தினால் அதுக்கு செலவிடப்படுகிற தொகையும் பயனுள்ள தொகை தான் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ நாம் செலவு பண்ணுறோமே, இந்த செலவையை நீங்கள் பாருங்கள், இதே மாநாட்டை, இது மாதிரியான ஒரு மாநாட்டை நீங்கள் வேறு யாரையாவது கொண்டு நடத்த சொல்லுங்கள். நாம் செலவு பண்ணுறதை விட ஒரு 15 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு அதிகமாக அவங்க செலவழிப்பாங்க. நாம் எல்லாத்தையும் செலவை கண்ட்ரோல் பண்ணுறோம், எவ்வளவு குறைஞ்ச செலவில் பண்ண முடியும், மிக குறைந்த பணத்தை கொண்டு நிறைந்த ஒரு பயனை நாம் அடைவது எப்படின்னு திட்டம் போட்டு அந்த வழியில் நாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செலவுகளை அனுசரித்து சரி பண்ணி கொண்டு, வெறுமனை மாவட்டத்தில் நடத்துங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் நம்ம தலைமையில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல, ஒவ்வொரு மாவட்ட மாநாட்டுக்கும் ஒரு டீம் ஒன்று போடுறோம், தலைமை சார்பில் மாநிலத்தின் சார்பில் ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றை போட்டு, மாநாட்டு குழு என்ற பெயரில் அவங்க மாநாடு நடத்துகிற மாவட்டத்துக்கு போவாங்க, இடத்தை பார்ப்பாங்க, ஏற்பாடுகளை கவனிப்பாங்க, எல்லாவற்றுக்கும் தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்குவாங்க. மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமலோ அலட்சியமாகவோ அல்லது அறியாமையினாலேயோ ஏதாவது ஒரு பணத்தை அதிகப்படியாக செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுருக்கிறதுக்குரிய திட்டங்களையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி தான் செய்யணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றையும் எடுத்துக்கோங்க. இப்போ மேடை போடுறோம், ஒரு கேமரா செட் வைக்கிறோம், லைட்டிங் பண்ணுறோம், அது அதுக்கு என்ன உண்டோ, எவ்வளோ மக்கள் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைட் போடுங்க. அந்த லைட்டுக்கு செலவழிச்சு தான் ஆகணும். மக்களை வரவழைச்சு விட்டு இல்லை நான் லைட்டு போட மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அது அர்த்தமற்ற காரியமாக போயிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. அதே மாதிரி செலவுகளை பல வகைகளில் குறைக்கிறோம். இப்போ நம்ம மாநாடுகளுக்கு அந்த ஏற்பாடுகளுக்காக இப்போ கேமரா இருக்குது, அது மாதிரி லைட்டிங் இருக்குது, மேடை அமைப்பு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்குமே அந்த துறை சார்ந்தவங்களை எல்லா இடத்துக்கும் நாம் மொத்தமாக பேசுகிறோம். எங்களுக்கு வந்து இத்தனை இடங்களில் மாநாடு இருக்குது, அதனால நீங்கள் வந்து ரேட்டை குறைச்சி தரணும். தனியாக ஒரு மாநாடு நடத்தினா 1 லட்சம் ரூபா ஆகுதுன்னா அதே காரியத்தை நம்ம 10 மாநாட்டுக்கு நடத்தும் பொழுதே அவங்க 10,000 ரூபா வாங்கிக்கிறாங்க, 20,000 ரூபா வாங்கிக்கிறாங்க, 30,000 ரூபா வாங்கிக்கிறாங்க. வேற ஒரு தனியாக மாநாடு போட்டால் 1 லட்சம் செலவு பண்ண வேண்டியதை நாம் 20,000 ரூபாவில் முடிக்கிறோம். ஒரு கொடி அடிக்கிறது, ஒவ்வொரு மாவட்டமும் புதுசு புதுசாக கொடி அடித்து நல்லா அழகாக கெட்டலாம் தான், ஆனால் செலவை குறைக்கணும், என்ன பண்ணுறோம்? அதுக்காக வேண்டி ஒரு இடத்துல பயன்படுத்தினதே இன்னொரு பக்கம் நம்ம சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு கொடி தச்சிருந்தோம், அந்த கொடிகளையே ஒரு அடையாள கொடிகள் ஊண்டு வந்தானே, அப்போ எல்லாரும் அங்கங்கே தைக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பெரிய செலவாயிரும். ரொட்டேஷனில் விடுவோம், நீங்கள் பயன்படுத்தி அந்த மாவட்டத்துக்கு கொடுங்க, அவங்க அடிச்சுட்டு அடுத்த மாவட்டத்துக்கு கொடுக்கட்டும். இந்த மாதிரி அதுக்கான செலவை நாம் கம்மி பண்ணுறோம்.
இப்படி ஒவ்வொன்றுலையுமே பார்த்து 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 பாத்ரூம் வசதிகள் எவ்வளோ வருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க, எக்ஸ்ட்ராவா செஞ்சிட வேண்டாம், தேவையில்லாமல் அதுக்கு காசு பணத்தை விரயமாக்கிட வேண்டாம் அப்படிங்கிறோம். கேமரா ஷூட் பண்ணுறோம், கேமரா ஷூட்டிங் நல்லா பண்ணணுங்கிறோம், அதுவும் அந்த கேமராவுக்காக வேண்டிய அந்த கிரேன் போக்குவரத்து ஒரே ஆள் பேசுனதுனால அந்த வகையில் நாம செலவை கம்மி பண்ணுறோம். 10 லட்சம் பேர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை கூட்டணும், செலவுகள் கொஞ்சம் கூடும். எண்ணிக்கை குறையுதான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையை குறைச்சிருவோம், வசதிகள் குறையும் செலவுகளும் குறையும். மக்கள் வருகைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப செய்யப்படுகிறதே தவிர தேவையற்று எந்த காரியங்களும் செய்யல. ஒரு பேனரே வைக்கிறோம், சில பேர் பேனர்லாம் பார்த்துட்டு அப்ப இவ்வளோ ஆடம்பரமா பேனர் வச்சிருக்கு அவங்களுக்கு அப்படி தோணுது, ஒரு ஆடம்பரமும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா எத்தனை நன்மைகள் அடையுதுன்னு பாருங்க. ஒரு பேனர்ல எவ்வளவு நன்மை இருக்குன்னு பாருங்க. பேனர்ல முகமது ரசூலுல்லாஹ்வுடைய விளம்பரம் ஆயிருது, அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழியை பொறிக்கிறோம், மக்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்ன நன்மை அதுல கிடைச்சு போயிருது. அதை தாண்டி அங்கங்க வைக்கப்பட்ட பேனர்களை மாநாட்டு நேரத்தில் திடலுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடுறோம், திடலை அது அழகுபடுத்துகிறது, அது திடலுடைய ஓரத்தில் வைக்கிறோம், அதை வந்து ஒரு வெளியில ஒரு காட்டு பகுதியில் இடம் பிடிக்கும் பொழுது சும்மா இஷ்டத்துக்கு தாறுமாறுமா இல்லாமல் இருக்கிறத அழகுபடுத்தி ஒரு கம்ஃபர்டான ஒரு பார்வை அது உண்டாக்குகிறது. இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் பிரிவினைக்குரிய வாய்ப்பாக அது அமைந்து போய்விடுகிறது. ஆண்கள் பகுதியை பிரிக்கிறதுக்கு பேனர், பெண்கள் பகுதியை பிரி, எல்லாத்துக்கும் இது பயன்பட்டு போகிறது. ஒரு பேனர் தான், ஆனால் அந்த ஒரு பேனர்ல கிடைக்கிற பயன்பாடுகள் எத்தனை? ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா செஞ்சா 1 லட்சம் ரூபா ஆகும். அப்ப ஒன்ன செஞ்சு இத்தனை வகைக்கு பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்ற வகையில நாம செலவுகளை சுருக்கிறோம். எல்லா வகையிலையும் செலவுகளை சுருக்கி மிக குறைந்த செலவுல பிரம்மாண்டமான நன்மைகள் அல்லாஹ் அந்த தோற்றத்தை உண்டாக்கியிருக்கணும். இவங்க பல கோடிகளை இறைச்சிருப்பாங்க என்று நினைக்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கலாம், அது உண்மை. ஆனால் செய்யப்படுகிற செலவு என்று எடுத்துக்கொண்டால் நடத்தப்படுகிற மாநாடுகளுக்கு மிக மிக குறைந்த செலவு, இதைவிட குறைவுபடுத்த முடியாது என்கிற அளவிற்கு. இப்போ சில இடங்கள்ல கண்காட்சிகள்லாம் திட்டமிட்டாங்க, 2 மணிக்கு மாநாட்டு ஆரம்பிக்கணும்னு போட்டாங்க, நம்ம அதையெல்லாம் குறைச்சோம். இதெல்லாம் அவசியமானதுன்னு சொல்ல முடியாது, அவசியமானதுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம். இப்போ 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், 2 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண வேண்டிய தேவை வருது. 4 மணிக்கு ஆரம்பிச்சா மக்களுடைய வருகை தாமதமாகும், அவங்க இருக்கிற நேரம் குறைவாகும், அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள் குறைவாகும். அதுவே மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை பெருக்கிக்கிட்டே போகணும், கடைகளை பெருக்கி கொண்டு போகணும், சாப்பாட்டு கடைகளை போடணும், பாத்ரூம் வசதிகள் அதிகரிக்கணும். அப்ப என்ன பண்றது, 2 மணி நேரத்தை கம்மி பண்ணுவோம், கம்மி பண்ணனா அதுல ஒரு பெரிய தொகை நமக்கு மிச்சமாகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் செலவு குறைக்கிறோம், இது பேனர்கள்ல செலவு குறைக்கிறோம், கேமராவில் செலவை குறைக்கிறோம், அனைத்து வகையிலையுமே செலவை ஆக குறைவாக குறைத்து நாம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரு வேண்டுமானாலும் முயற்சித்து பார்க்கட்டும், இந்த அளவுக்கு அவங்களால் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்த இயலாது என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மிக சிக்கனமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது எத்தனை லட்சம் செலவழித்தாலும் தகுமான அளவிற்கு அதிலிருந்து விளைவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை நீங்க அதிகபட்ச செலவீனமாக பார்க்க வேண்டாம், மிக குறைந்த செலவில் நிறைந்த பலன்களை கொண்டிருக்கிற மாநாடு என்றுதான் இதை நீங்கள்